பொண்ணு பேபி வாங்க மார்க்கெட்ல இன்னைக்கு என்ன புது ப்ராடக்ட்னு பார்க்கலாம். கேட்பரி 5 ஸ்டார் ஓரியோ சாக்லேட் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. சாக்லேட்னாலே பிடிக்காதவங்க இருக்க முடியாதுங்க. ஏன் அப்படின்னா 90s கிட்ஸோட ஒரே சாக்லேட் அது ஃபைவ் ஸ்டார் தாங்க. ஃபைவ் ஸ்டார் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னா வாயில போட்ட உடனே வாய் ஃபுல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சாக்லேட் அங்கங்க ஒட்டும், அதனால வந்து பிடிக்காதவங்க இருப்பாங்க. ஆனா இருந்தாலும் 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபைவ் ஸ்டார்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இடையில வந்து அதுல நட்ஸ் போட்டு ஒன் டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு புது ஃபிளேவர்னா ஃபைவ் ஸ்டார்ல ஓரியோ ஃபிளேவர் இப்பதாங்க அறிமுகப்படுத்திருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப மேக்சிமம் வந்து குழந்தைங்களுக்கு ஓரியோ பிஸ்கட்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்குதுங்க. அது ஏன்னு தெரியல, அந்த கலரோட காம்பினேஷனா இல்ல டேஸ்டோட காம்பினேஷனா என்னன்னு தெரியல. இப்ப அந்த ஓரியோ பிஸ்கட் கலந்து நமக்கு ஃபைவ் ஸ்டார் போட்டிருக்காங்க. இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்திரலாம் வாங்க. இதில் வந்து ஃப்ளேவர்ஸ் வந்து கேட்பரி மில்க் சாக்லேட், கேரமில், ஸ்மூத் மில்க் க்ரீம் அண்டு கிரன்ச்சி ஓரியோ, இது எல்லாமே போட்டிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையஸ்ட் தாங்க. இதோட விலை வந்து 35 ரூபீஸ் இதோட விலை. கிராம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 42 கிராம் கொடுத்துருக்காங்க. கலோரிஸ் வந்து 219 கலோரிஸ் வந்து இந்த சாக்லேட் சாப்பிட்டோம்னா நமக்கு கிடைக்குதுங்க. ஓகே, மற்றபடி இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வாங்க பிச்சு சாக்லேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்லாம் 5 ரூபா 10 ரூபான்னு ஊத்திட்டு இருந்தாங்க, இப்ப ஃபிளேவர்ஸ் போட்டு 35 ரூபா போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாடு எங்க போகுதுன்னே தெரியல. நாடு நாசமா போகுது, உனக்கு என்ன பிரச்சனை? பாருங்க இந்த 3 லேயர் தெரியுது. கேரமல் இருக்கு, மேல சாக்லேட் இருக்கு, உள்ள வந்து அந்த ஓரியோட ஃபில்ஸ் இருக்கு. இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஃபர்ஸ்டோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இருந்தாலும் இதில் எனக்கு ஒன்று நம்ம ஃபைவ் ஸ்டாரோட டேஸ்ட்டு தெரியுது. ஓரியோவோட பிஸ்கட்ஸ் உள்ளே நிறைய போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாக்லேட் சாப்பிட்டு முடிக்கும்போது அந்த பிஸ்கட்டில் வந்து லைட்டாக உப்பு டேஸ்ட் இருக்குல்ல, அந்த உப்பு டேஸ்ட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த ஓரியோ பிஸ்கட்டில் இருக்க அந்த பிஸ்கட்டில் இருக்க க்ரீமையும் அந்த பிஸ்கட்டையும் அப்படியே கிரைண்ட் பண்ணி போட்ட மாதிரி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இதில் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சாப்பிட்ட ஃபைவ் ஸ்டார்லாம் வந்து கேரமல் ஃபில்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ தான் ஓரியோ போட்டு போட்டிருக்காங்க, பட் டேஸ்ட் நல்லா இருக்குது. அந்த ஃபைவ் ஸ்டார்லாம் வந்து சாப்பிட்டோன்னா அந்த கிரன்ச்சினஸ் எதுவுமே கிடைக்காது, சவுக் சவுக்குன்னு வாய் ஃபுல்லாக ஒட்டுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து அந்த ஓரியோ பிஸ்கட்ஸ் இதெல்லாம் போட்டனால நல்லா சாப்பிடும்போது கிரன்ச்சினஸ் நல்லாவே தெரியுது. ஓரியோ பிஸ்கட் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஃபைவ் ஸ்டார் ஃபிளேவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடம் இந்த வீடியோ விடுவது உங்களுக்கு உண்டு பேபி. பாய்.